அன்புள்ள நெஞ்சங்களே, சுப்ரஜா தர்பாருக்காக சுப்ரஜா ஸ்ரீதரனின் வணக்கங்கள். கொரோனா வைரஸ் ஒரு போஸ்ட்மார்ட்டம், இந்த செய்தியை முதலில் போடலாமா வேண்டாமா என்று தயங்கிக் கொண்டிருந்தேன். இன்றைய சூழ்நிலையில் இதை போட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. லாக்டவுன் ஆரம்பித்த பீரியடிலிருந்து கொரோனா வைரஸை மிகவும் சிறப்பாக கையாண்டது தமிழக அரசும் அதன் அமைச்சர்களும் பணிபுரிந்த செவிலியர்களும் மருத்துவர்களும் சுகாதார பணித்துறை அதிகாரிகளும் அவர்களின் கடைநிலை ஊழியர்களும் சென்னையை மிகவும் சிறப்பாக கையாண்டார்கள். தொற்று வியாதி வந்து அதிகம் பரவாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. ஒரு உலக அளவிலேயே பாராட்டக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து தொற்று நோயோட வேகம் குறைந்தது. இதில் சில சுய நல விரும்பிகளோட தூண்டுதல் பேரில் இந்த கோயம்பேடு திறக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் தொற்று திரும்ப தீவிரமாகியது. உடனே அதையும் வந்து தமிழக அரசு அடைத்து விட்டது. எங்கேயும் நடமாட்டம் கிடையாது, தியேட்டர் கிடையாது, கோவில் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, எதுவும் கிடையாது, பரீட்சை கிடையாது, ஆல் பாஸ் எல்லாம் சிறப்பாக முதல்வர் வந்து செஞ்சுட்டு வந்தார். விஜயபாஸ்கர் வந்து தினமும் வந்து அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல, எப்போ பார்த்தாலும் டிவியிலே இருந்தார், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருடைய செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் பியூலா அவங்க ஒரு பக்கம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இத்தனையும் ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஆனால் மக்களோட ஒத்துழைப்பு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய ஒத்துழைப்பு சரியாக இல்லை என்பதே என்னுடைய கண்ணோட்டம். மாஸ்க்கு போடாமல் போகிறது, 4-5 பேர் நின்று பேசுகிறது, கூடி கூடி பேசுகிறது, கும்பல் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து எங்கே அவங்க செஞ்சாங்கன்னா, இது குறிப்பாக வந்து நான் வந்து மேல்தட்டு மக்கள் சொல்ல மாட்டேன், மேல்தட்டு மக்கள் பங்களாக்குள்ளே உள்ளே இருந்துட்டாங்க, அடித்தட்டு மக்கள் பயத்தில் வெளில வரல, இந்த கீழ்த்தட்டு மக்கள் வந்து அதை அரசை கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் இந்த மாஸ்க்கு போடாமல் இந்த கொரோனாவை வந்து ரொம்ப ஈஸியாக பரப்பிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் கூட வந்து அரசு கட்டுப்படுத்தி கொரோனாவை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது. இந்த நிலையை தான் ஒரு துரதிருஷ்டவசமாக என்னாச்சுனாக்கா, அந்தந்த ஊர்களில் ஊரடங்கு தளர்த்தப்பட சில இடங்களில் கடைகள் இத்தனை மணி வரை திறக்கலாம், அத்தனை மணி வரை திறக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த காய்கறிக்காரங்க, செல்ஃபோன் கடைக்காரங்க, சில கடைக்காரங்க, கறி கடைக்காரங்க எல்லாம் வந்து, அதாவது கடை ஒரு 6 மணி வரைக்கும் இயங்கலான்னா 5:30 மூட ஆரம்பிச்சிடணும், 7 மணி வரைக்கும் இயங்கலான்னா 6:30 மூட ஆரம்பிச்சிடணும், அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கடையை மூட முடியும். அதில் கூட சரியாக வந்து ஒத்துழைக்காமல் அரசின் கோபத்துக்கு உள்ளானால் அதை காவலர்களை வந்து அவர்கள் தூண்டிவிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ காவலர்கள் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ள அது வந்து அரசுக்கு வந்து எதிர்பாராத விதமாக ஒரு கெட்ட பேரை கொண்டு பண்ணிடுச்சு. இதில் தவறு எங்கே பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க மேலே இல்லை. ஏன்னா அவங்க வந்து பணி சுமை காரணமாக ஊர் விட்டு ஊர் வந்து எங்கெங்கேயோ போய் வேலை செஞ்சாங்க, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த வீடியோ வந்து காவல்துறையை சப்போர்ட் பண்ணி இல்லை, எடப்பாடியை சப்போர்ட் பண்ணி இல்லை, விஜயபாஸ்கரையை சப்போர்ட் பண்ணி இல்லை, எல்லாத்தையும் மீறி அவர்கள் செய்த ஒட்டுமொத்தமாக செய்த ஒரு நல்ல காரியம் வந்து கொரோனாவை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தது. இந்த கொரோனாங்கிற விஷயம் வந்து ஜனவரி மாதமே உலகமெங்கும் பரப்ப, அதாவது COVID-19 பேர் வச்சுருக்கானுங்க அவங்க, அப்போவே கிருமியை உண்டு பண்ணிட்டாருங்க. இந்த ஜனவரியிலே நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்தால் இதை விட இன்றைக்கி இன்னும் நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கலாம். எதிர்பாராத விதமாக வந்து சில சிக்கல்கள் வந்து அரசுக்கு வந்தது போலீஸ் நடவடிக்கையினால், அதையும் தாண்டி அவங்க வந்து சிறப்பாக கவர்மெண்ட் செஞ்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து 2526 கேஸ் தான் இருக்குது, 203 டெஸ்ட் எடுத்தாங்க, அதில் 176 வந்து கொரோனா காட்டுது, அந்தளவுக்கு குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இன்னும் 2 மாதத்தில் பருவநிலை மாறப்போகுது. பருவநிலை மாறும்போது இந்த கொரோனா வைரஸ் மீண்டும் வீரியமாக பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான முன்னேற்பாடுகளோடு மக்கள் வந்து இருக்கணும், அரசும் இருக்குது, அரசு அதுக்கான தேவைகளை செஞ்சிக்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து இன்னும் மனதில் வந்து ஒரு வித அலட்சிய மனப்போக்கிலேயே இருப்பதாக நான் அறிகிறேன். இந்த ஊரடங்கு தளர்வில் வெளில பார்த்தாக்கா பாதி பேர் தான் மாஸ்க்கு போட்டிருக்கான்,
ஒரு வண்டியில் மூணு பேர் போகிறோம் டூ வீலரில், காரில் போடுறவங்களில் சில பேர் மாஸ்கே போடல. இது வந்து அரசு யாருக்கு சொல்லுது? நமக்கு தான் சொல்லுது. உங்களுக்கு உயிர் சேஃப்டி வேணும்னா நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும்னு சொல்லுது. இவ்வளவு அலட்சியமாக நடுத்தர மக்களும் உயர்தர மக்களும் காரில் வந்து ஏசியை போட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு போனால் கொரோனா வராதுன்னு இல்லை. இப்போ எஸ்பிபி எப்படி இருந்தது? வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தது எஸ்பிபி வளர்த்துனே, அவருக்கு எப்படி வந்துச்சு? ஸோ எந்த வழியில் அந்த கொரோனா உங்களை தொற்றும் என்று தெரியாது. உங்களுக்கு வந்து கொரோனாவில் மரணம் வர வேண்டும் என்று இருந்தால் அதை வந்து யாருமே தடுக்க முடியாது. ப்ரிகாஷன்ஸ் மெத்தட் தான் வந்து அரசு உங்களுக்கு கொடுக்க முடியும். அரசு வந்து மக்களை நம்பி தான் இருக்குது. இது வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா கொரோனா தளர்வு பண்ணிட்டாங்க, வெளியூர்லாம் போக சொல்லிட்டாங்க, நம்ம இஷ்டத்துக்கு போகலாம், இது டூரிஸ்ட் போகிறது டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம், இது டூர் போவதற்கான காலம் அல்ல. பள்ளிகள் வந்து ஆன்லைனில் நடக்குது, காலேஜும் ஆன்லைனில் நடக்கப் போகுது, எல்லாமே நடக்கப் போகுது. திரையரங்குகள் திறக்க போகிறாங்க, அதுவும் கட்டுப்பாடுகளோடு திறக்க போகிறாங்க. ஷூட்டிங் அனுமதிக்கிறாங்க, அதுவும் கட்டுப்பாடோடு நடக்கப் போகுது. இப்போதைக்கு போக்குவரத்து கிடையாது, ரயில் போக்குவரத்து கிடையாது, பஸ் போக்குவரத்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் செப்டம்பர் 1st சில நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து விமானங்கள் பறக்க போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, வட மாநிலத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்ட ஊழியர்கள்லாம் வந்து திரும்ப சென்னைக்கு வரப்போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அவங்க வரும்போது எல்லையில் அவங்கள நிறுத்தி வந்து பரிசோதனை பண்ணுவாங்களா? அங்கே முகாம்கள் அமைப்பாங்களா? அரசு எப்படி அதை வந்து எதிர்கொள்ள போகுது அப்படின்ற கவலை வந்து என்னை போன்ற மக்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, சமூக செயற்பாட்டர்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த கொரோனா தீவிரத்தை வந்து மக்களுக்கு உணர்த்த அரசு ஒரே ஒரு காரியம் பண்ணியிருக்கலாம். இந்த கொரோனா பேஷண்ட் ஒருத்தன் வந்து துடி துடிச்சு சாகிறான் பார்த்தீங்களா, கடைசி நேரத்தில் ஒருத்தன் சாகிற அந்த காட்சியை ஒரு இரண்டு முறை நீங்கள் தொலைக்காட்சியில் காமிச்சிருந்தீங்கன்னா இந்த கொரோனா பேஷண்ட்டு சாகும்போது என்ன பாடுபடுறான்றது மக்களோட மனதில் பதிஞ்சு ஒரு பயம் வந்திருக்கும், வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. அதை மட்டுமே செய்ய அரசு தவறிவிட்டதுன்னு நான் நினைக்கிறேன். கொரோனாவை வெல்வோம் அப்படின்றது தான் நம்மளோட லட்சியம். கொரோனா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இனிமேல் வந்து அதிகமாக தலையெடுக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுற மக்கள்ல நானும் ஒருத்தன். அரசின் அனைத்து வழிகாட்டுதலையும் நீங்கள் பின்பற்றணும். போகாதீங்க, கோவில் திறக்க வேண்டாம், மசூதி திறக்க வேண்டாம், சர்ச்சை திறக்க வேண்டாம்னா கொஞ்சம் பொறுங்க. கடவுள் உங்களுக்குள்ளேயும் இருக்காது, அங்கேயும் கோவிலுக்குள்ளேயும் இருக்காது. கோவிலுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, அங்கே போனால் நமக்கு சரியாகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கும்பலாக வரவங்களில் ஒருத்தனே ஒருத்தனுக்கு தொற்று இருந்தால் கூட அத்தனை பேருக்கும் அது வந்து பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடம் ஒரு க்ளோஸ்டு பிளேஸ் மாதிரி, கர்ப்ப கிரகம் பிரகாரம், உள் பிரகாரம், வெளிப்பிரகாரம் எல்லாமே வந்து அப்படி. அதனால தான் கோவிலை திறக்க வேண்டான்ற முடிவில் அவங்க இருக்காங்க. அதையும் நம்ம ஏற்றுக்கணும். வீட்டிலருந்தே நீங்கள் கடவுளை தரிசிக்கலாம். இதையெல்லாம் மீறி அரசு வந்து இந்த கொரோனா விஷயத்தில் மிகவும் சிறப்பாக செயல்படுது. நாம் ஒத்துழைக்கணும். இப்போவும் நீங்கள் மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க 4-5 பேர் சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு பேச வராங்களா, மாஸ்க் போட்டு பேசுங்க, இல்லை அவங்கள மாஸ்க் போட்டு வர சொல்லுங்கள். இதையெல்லாம் நீங்கள் செய்யலைனாக்கா கொரோனா பெரிய அளவில் மழை காலத்தில் வந்து பெரிய அளவில் தொற்று பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்புணர்வுடன் இருக்கணும். மக்கள் வந்து குறிப்பாக அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். 6 மணிக்கு ஊரடங்குது, 7 மணிக்கு ஊரடங்குது அப்படின்னா அதோட வீட்டுக்குள்ளே போகணும், வெளில போய் சுற்றக்கூடாது, தேவையில்லாத இடங்களில் தெரியக்கூடாது. நமக்கு எது தேவையோ அதுக்கு தானே நம்ம வெளியில் போகணும். எந்த பறவைகளோ எந்த குருவியோ காகமோ வந்து தேவையில்லாத நேரத்தில் வெளியில் சுற்றிக்கிட்டு கிடக்கா? மனுஷனுக்கு மட்டும் அந்த இது மனுஷன்னா மனுஷனோட மன வக்கரம் ஜாஸ்தி, ஏதாவது செஞ்சிச்சிக்கிட்டே இருப்பான், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான், அது பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கொரோனாவை பூரணமாக நம்ம வந்து 1% கூட இல்லாமல் நம்ம அரசு வெளியேற்றும். அரசின் சிறப்பான நடவடிக்கையை பாராட்டவே இந்த வீடியோ. ரெண்டாவது, மக்களோட விழிப்புணர்வு இன்னும் அதிகமாகணுங்கிறதுக்காக தான். இப்போவும் மாஸ்க் போடுங்க, அது கொரோனா குறைஞ்சி போச்சு, மாஸ்க்கு தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. எந்த நேரத்துலையும் கொரோனா உங்களை தொட்டலாம். அதனால் மாஸ்க் அவசியம், மாஸ்க் அவசியம். 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 350 ரூபா பார்க்காதீங்க, எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க. இந்த மாஸ்க்கு நீங்கள் நிச்சயம் போடுங்க.
கொரோனாலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். அரசு நிம்மதியாக தன்னோட பணிகளை பார்க்கும், எல்லா பஸ்ஸு இயக்கம் இது பண்ணும், எல்லாத்தையும் திறந்து விடும். நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அரசுக்கு ஒத்துழைப்போம், கொரோனாவை விரட்டுவோம். நன்றி சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. வணக்கம்.